வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த பதிவுல நீட் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காகவும் மற்றும் 11 மற்றும் 12 வகுப்பு பயில மாணவ மாணவிகள் தங்களுடைய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடத்தில் உள்ள கொள்குறி வகை வினாக்கள், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எனப்படக்கூடிய ஒன் வேர்ட்ஸில் அதிக மதிப்பெண்கள் பெறும் விதமாக நம்முடைய சேனலில் இருந்து பாடங்களில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் தொடர்ந்து அதற்குரிய விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். கடந்த சில வீடியோக்களை பார்க்க தவறியவர்கள் டோன்ட் டோரி, டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பகுதி 12 வகுப்பு இயற்பியல் பாடத்திலிருந்து முதலாவது பாடமான நிலைமின்னியல் என்ற பாடத்திலிருந்து 21 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது கேள்வி, தண்ணீரின் ஒப்புமை விடுதிறன் 81, எப்சிலான் எம் தண்ணீரின் விடுதிறன் எனவும் எப்சிலான் நாட் வெற்றிடத்தின் விடுதிறன் எனவும் இருந்தால் இதற்குரிய பதில் டி ஆப்ஷன், எப்சிலான் எம் ஈக்குவல் டு 81, 81 எப்சிலான் நாட். வினாயன் 2, ஒரு பொருள் 8×10⁻¹⁹ கூலும் என்ற அளவு நேர் மின்னூட்டத்தை பெற்றுள்ளது எனில் அப்பொருள் பி ஆப்ஷன் 5 எலக்ட்ரான்களை இழக்கும். வினாயன் 3, மின்னூட்டம் 5×10⁻⁶ கூலும் மதிப்புடைய ஒரு புள்ளி மின்துகள் சீரான மின்புலத்தில் உள்ள போது 2×10⁻³ நியூட்டன் என்ற அளவு விசையை உணர்கிறது எனில் மின்புலத்தின் மதிப்பு சி ஆப்ஷன் 400 நியூட்டன் கூலும் பவர் -1. ஓகே, வினாயன் 4, மின்னூட்டம் செய்யப்பட்ட ஒரு உலோக கோளத்தின் பரப்பளர்த்தி 0.7 cm⁻², கோளத்தின் மின்னூட்டம் 0.44 கூலும் என்ற அளவு அதிகரிக்கப்படும் போது அதன் பரப்பளர்த்தி 0.14 cm⁻², என்ற அளவு மாறுகிறது எனில் கோளத்தில் தொடக்க மின்னூட்டம் என்ன? ஏ ஆப்ஷன் 22 கூலும். வினாயன் 5, உள்ளீடற்ற உலோக கோளத்தின் மையத்தில் 35.4 µC என்ற அளவு நேர் மின்னூட்டத்தை கொண்டுள்ளது எனில் அவற்றிலிருந்து வெளிவரும் மின்பாயத்தின் மதிப்பானது பி ஆப்ஷன் 4×10⁶ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. வினாயன் 6, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பியின் 2 சென்டிமீட்டர் ஓகே 2 சென்டிமீட்டர் தூரத்தில் ஏற்படும் மின்புலம் 9×10⁴ நியூட்டன் கூலும் பவர் -1 எனில் கம்பியின் நீள் அடர்த்தி பி ஆப்ஷன் 1×10⁻⁷ cm⁻¹. வினாயன் 7, 5 µC மின்னூட்டம் கொண்ட 3 மின்துகள்கள் 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் 3 முனைகளில் இடம்பெற்றுள்ளது எனில் இந்த அமைப்பின் நிலை மின்னழுத்த ஆற்றல் ஆப்ஷன் ஏ 13.5 ஜூல். வினாயன் 8, ஓகே, படத்தில் காட்டியுள்ளபடி 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்தில் 5 கூலும் மின்னூட்டம் கொண்ட மின்துகள் ஒன்று உள்ளது எனில் 2 கூலும் மின்னூட்டம் கொண்ட மின்துகளை புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலை ஆப்ஷன் டி 0 ஜூல். வினாயன் 9, ஹைட்ரஜன் அணுவின் உட்கருவை 5×10⁻¹⁰ என்ற ஆரத்தில் ஒரு எலக்ட்ரான் வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது எனில் ஹைட்ரஜன் அணு மற்றும் எலக்ட்ரான் அமைப்பின் மின்னழுத்த நிலையாற்றலை காண்க ஆப்ஷன் ஏ −4.6×10⁻¹⁸ ஜூல். வினாயன் 10, கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் C1 என்ற மின்தேக்கியின் மின்னூட்டத்தை காண்க இதற்குரிய பதில் பி ஆப்ஷன் 480 µC.
இப்போதைக்கு எல்லாமே செம்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஆன்சர்ஸ் பாத்துக்கோங்க. அது போக இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நிலைமின்னியல் பாடத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது போக இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்குரிய ஆன்சருக்கான விளக்கம் வந்து இந்த வீடியோவோட முடிவுல வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுட்ஸ் இருந்தா பாத்துக்கோங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய சந்தேகங்களை வந்து உடனே நிவர்த்தி பண்றேன். ஓகே ஓகே. வினாயன் 11 கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் ஏ மற்றும் பி க்கு இடையே மின்தேக்கிகளின் தொகுபயன் மின்தேக்கு திறனை காண்க. இதற்குரிய பதில் ஆப்ஷன் டி 10 மைக்ரோஃபாரட். வினாயன் 12 ரெண்டு கூலும் மின்னூட்ட மதிப்புடைய எதிர்மின் துகளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை காண்க. பதில் ஆப்ஷன் பி 1.25 × 10⁻⁹ எலக்ட்ரான்கள். வினாயன் 13 3×10⁴ நியூட்டன் கூலும் பவர் -1 வலிமை கொண்ட சீரான மின் புலத்தில் HCl வாயு மூலக்கூறுகள் வைக்கப்படுகிறது. HCl மூலக்கூறின் மின் இருமுனை திருப்புத்திறன் 4.4×10⁻³ கூலும் மீட்டர் எனில் ஒரு HCl மூலக்கூறின் மீது செயல்படும் பெரும திருப்பு விசை. பதில் ஏ ஆப்ஷன் 13.2×10⁻²⁶ நியூட்டன் மீட்டர். வினாயன் 14 +Q மின்னூட்டம் கொண்ட நேர்மின் துகள் ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து 9 சென்டிமீட்டர் தொலைவில் இன்னொரு புள்ளி மின் துகள் -2Q வைக்கப்பட்டுள்ளது. இம்மின் துகள்களுக்கு இடையில் மின்னழுத்தம் சுழியாக உள்ள புள்ளியை காண்க. பதில் ஆப்ஷன் சி 3 மீட்டர். வினாயன் 15 நீர் மூலக்கூறு ஒன்றின் மின் இருமுனை திருப்புத்திறன் 6.3×10⁻³ கூலும் மீட்டர் சென்டிமீட்டர். 10⁻²² நீர் மூலக்கூறுகளை கொண்ட மாதிரி ஒன்றில் உள்ள அனைத்து இருமுனை திருப்புத்திறன்களும் எண் மதிப்பு 3×10⁵ நியூட்டன் கூலும் பவர் -1 கொண்ட புற மின் புலத்துடன் ஒருங்கமைந்துள்ளன. அனைத்து நீர் மூலக்கூறுகளையும் θ=0°யிலிருந்து 90°க்கு சுழல செய்ய தேவைப்படும் ஆற்றல் ஆப்ஷன் டி 18.9×10⁻³ ஜூல். வினாயன் 16 100 நியூட்டன் கூலும் பவர் -1 மதிப்புடைய சீரான மின்புலம் நிலவும் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள 5 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்கங்கள் கொண்ட செவ்வகத்தை கடக்கும் மின்பாயம் ஆப்ஷன் ஏ (ε)=0.25 Nm² கூலும் பவர் -1. வினாயன் 17 இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட 2 சதுர தட்டுகளை 1 மைக்ரோமீட்டர் இடைவெளியில் கொண்டுள்ளது எனில் மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் ஆப்ஷன் பி 221.2×10⁻¹⁰ ஃபாரட். வினாயன் 18 காற்றின் மின்காப்பு வலிமை 3×10⁶ வெபர் மீட்டர் பவர் -1. வாண்டிகிராஃப்ட் இயற்றியின் கோளக கோட்டின் ஆரம் r = 0.5 மீட்டர் எனில் வாண்டிகிராஃப்ட் இயற்றியால் உருவாக்கப்படும் பெரும மின்னழுத்த வேறுபாடு ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 1.5×10⁶ வோல்ட் அன்று 1.5 மில்லியன் வோல்ட். ஓகே. வினாயன் 19 3 மின்தேக்கிகள் படத்தில் உள்ளவாறு முக்கோண வடிவ அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. ஏ மற்றும் சி ஆகிய புள்ளிகளுக்கு இடையே உள்ள இணைமாற்று மின்தேக்கு திறன் ஆப்ஷன் பி 2 மைக்ரோஃபாரட். வினாயன் 20 1 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 2 உலோக கோளங்களுக்கு முறையே -1×10⁻²  கூலும் மற்றும் 5×10⁻²  கூலும் அளவு மின்னூட்டங்கள் கொண்ட மின் துகள்கள் அளிக்கப்படுகின்றன. இவ்விரு கோளங்களும் ஒரு மின்கடத்து கம்பியினால் இணைக்கப்பட்டால்
பெரிய கோளத்தில் இறுதியாக கிடைக்கும் இருக்கும் மின்னோட்ட மதிப்பு ஆப்ஷன் ஏ 3×10^-2 கூலும். வினாயன் 21 Q1 மற்றும் Q2 என்ற இரு மின்னூட்டங்களின் மின்விசை கோடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இரு மின்னூட்டங்களின் குறியீடுகள் என்ன? ஆப்ஷன் சி 2-. ஓகே ஓகே வீவர்ஸ், இந்த 21 கேள்வி பதில்களுடன் முதலாவது பாடமான நிலைமினியல் என்ற பாடத்தில் உள்ள பதிவானது இத்துடன் முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. ஓகே, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமா சப்ஸ்கிரைப்பும் நாங்க எங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ வியூவர்ஸ், மறக்காம லைக், ஷேர் அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவோட விளக்கம் வந்து கண்டினியூஸா வருது. ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலுடன் இணைந்திருங்கள். அதற்கு முதலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.